சூடாக நல்ல சுவையாக சாப்பிட்றதுக்கு பதமாக சுண்டல் தயாராக இருக்குது. இந்த சுண்டலை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது கொண்டக்கடலையில் அருமையான ஒரு சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். என்ன பெருசாக அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கொண்டக்கடலையை பார்த்தாலே தெரியும் இது ரேஷன் கடையில் தந்தது. எல்லார் வீட்லேயும் இதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கிறாங்க, ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருந்த கொண்டக்கடலையை அருமையான ஒரு சுண்டலாக மாற்றலாம். இதை சுத்தப்படுத்தி நாம் என்ன செய்யலாம், ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு பார்ப்போம். நான் இப்படி வந்துடும், அந்த கடலை ஊற வச்ச பிறகு இப்படி இருக்குது. இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். முதல்ல வேக வச்சுருவோம். குக்கரில் கடலையை வச்சு தண்ணியும் கொட்டியாச்சு. குக்கரில் அந்த கடலை மட்டத்துக்கு மேலே இந்த அளவில் தண்ணி நிற்கும்படி நம்ம வச்சுக்கிட்டால் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். வெந்துட்டு 8 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஆவி போன பிறகு திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துட்டு இதை இனி தாளிச்சு எடுத்துடலாம். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன், வெட்டி அதை போட்டுடலாம். வத்தனையும் பிச்சு போட்டுக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கடலையை தட்டிடலாம். உப்பு போடலை, பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைக்கு மேலே தூட்டி விட்டுக்கலாம். இவ்வளவுதான், நல்ல டேஸ்டான கொண்டக்கடலை சுண்டல் தயாராக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.